ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஹோசூர் வந்து ஒரு டெக் சிட்டியா டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன அப்டேட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹோசூர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சிலிகான் வேலி என்ற புனை பெயருடன் வந்து ஐடி துறையில் பெங்களூர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இந்த நிலையில பெங்களூருக்கு சவாலா தமிழ்நாடு அரசு சார்பில் TN டெக் சிட்டி அப்படிங்கிற திட்டத்தை சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா 500 ஏக்கர் வேர்ல்டு லெவல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூர் வந்து டெக் சிட்டி அமைக்கும் பணியை தொடங்க போறோம், இன்னும் ஒரு ஓராண்டுக்குள்ள துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் நகரங்கள்ல சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு முக்கியமானதா இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் பிற நகரங்களும் தொழிலில் வந்து சிறந்து விளங்குகின்றது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகரங்களில் ஒன்றான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூருக்கு ஸோ இங்கே ஏற்கனவே வந்து ஏராளமான கம்பெனி வந்து ரன்னிங்கில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா TVS, அசோக் லைலாண்ட், டைட்டான், ரீசெண்டாக வந்து EV கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஓலா, ஏத்தர், டாடா எலக்ட்ரானிக்ஸ், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து நிறுவி ரன்னிங்கில் இருக்கு. இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வாரு மோட்டார் அப்படிங்கிற கம்பெனியும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் புதிய கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து 250 crore வரைக்கும் முதலீடு செய்யறதுக்கும் தயாராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு மிகப்பெரிய டெக் சிட்டியாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் வந்து 13th place ஹோசூர் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து விஷுவல் கேபிட்டல்ஸ் சார்பில் வந்து வெளியிட்ட உலகின் அதிவேக மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட நகரங்களில் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர் வந்து இடம் பிடிச்சிருக்கு. 2021 இந்த பட்டியலில் வந்து ஓசூர் வந்து 13th place இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். இதன் கூட கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஓசூர் வந்து தற்போது தொழில் வளம் மிக்க நகரமாக உருவாகி வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்கிறனால மக்கள் வந்து இங்கே வாழ்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இப்போ ஒசூர் டெக் சிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப மின்சார வாகனங்கள் உற்பத்தி உள்பட பிற தொழிற்சாலைகள் நிறைந்து தொழில் உற்பத்தியின் மையமாக ஒசூர் இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு டெக் சிட்டி அப்படிங்கிற வளர்ச்சியை நோக்கி ஒசூரை கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியுமே எடுக்க போகிறோம். இன்னும் ஒரு 500 ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் வந்து தொழிற்சாலைகள்லாம் அமைத்து இந்த டெக் சிட்டிக்கான எல்லா வளர்ச்சியுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னா, ஸோ இது வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூருக்கு ஒரு சவாலாக இந்த ஒசூர் அமையும் அப்படிங்கிறத நல்லாவே தெரியுது. பட் இதன் மூலயமா படித்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு தேடுறதுக்கு ஓசூர் வந்து ஒரு நல்ல நகரமாக இருக்கும். தேடுறதுக்கு மட்டும் இல்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு. மீண்டும் ஒரு முக்கியமான அப்டேட்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.